இது வந்து கிலோ 35-30 வரும். இது இது ஒரு ப்ரைஸ் வந்து 550 வரும். பாருங்க எவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்குது. இது வந்து சோபோ டேங்க்னு சொல்லுவாங்க. இது ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இது எல்லாமே நூறு இது 100 ரூபாய் வரும். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடா உதயம் அக்வாட்டிக் கொளத்தூரில் இருக்குது. இந்த கடையை வந்துட்டு பெரும்பாலான நிறைய மக்கள் வந்து விரும்பி வருவாங்க. வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபிஷ் டேங்கில் வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டி எங்கே கிடைக்கும், அதே மாதிரி வந்து கடலில் உள்ள மீன்கள்லாம் வளர்க்குறதுக்குண்டான மிஷின், அப்புறம் அதுக்குண்டான இறைகள்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை நம்ம வந்துட்டு இப்போது உதயம் அக்வாட்டிக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்குது. டேபிள் மேலே வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் சேண்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா உதயம் அக்வாட்டிக் இருக்குது. இந்த அளவுக்கு பாருங்கள், இதில் ரெண்டு கடை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு, அப்புறம் ஃபிஷோட ஃபுட் ஃபீட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வைக்கக்கூடிய நேச்சுரல் பிளான்ட்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸான ஸ்டோன் அண்டு சாண்ட் இருக்குது. இதில் வந்து இயற்கையான பிளான்ட் அதாவது நேச்சுரல் பிளான்ட் வளரக்கூடிய சாண்டும் இருக்குது அண்டு ஒயிட் சாண்டும் இருக்குது. வாங்க நம்ம நேர்லேயே பார்த்துடலாம் அது என்ன ஏதுன்ட்டு. ஆ, இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கலர் ஸ்டோன்ஸு சாண்ட்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அங்கே ஒர்க்கர்ஸ்கிட்டே கேட்கலாம். ஹாய் ப்ரோ, சொல்லுங்கண்ணா. ஆ ப்ரோ, இப்போது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாண்டு அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல ஸ்டோன்ஸு, இதெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் ரேட் கொடுக்குறீங்க, அதோட குவாலிட்டி எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை இந்த பிளாக் சாண்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கோல்டன் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்ண்ணா. கோல்டு ஃபிஷ்க்கு, கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷு டார்க்காக இருக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். லைட் கலரில் லைட் கலர் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கலரு அந்த மாதிரி போட்டோன்னா ஃபிஷ் நல்லா டார்க்காக தெரியும். ஒரு ஒன்றும் இது எல்லாமே ஒரு ஒன்றும் ஒரு ப்ரைஸ் வரும். இது வந்து கிலோ 35-30 வரும். இது இது கிலோ 30 வரும். இது இந்த ஸ்டோன்லாம் இம்போர்ட்டட் ஸ்டோனுவாங்க. இது வந்து கிலோ வந்து 100 ரூபீஸ் வரும். 100 ரூபீஸ் வரும். இதெல்லாம் இது வந்து கிலோ 50 ரூபீஸ் வரும். இது இதெல்லாமே கிலோ 40 ரூபீஸ் வரும். இது எல்லாமே கிலோ 40 ரூபீஸ் வரும். 40 தான் வரும். அந்த சாண்டல்லாம் கிலோ 40 வரும். அது கலர் கலராக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அது ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாக அது லாவா, அது லாவா ராக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல. ஆமாம், அந்த ப்ரௌன். ஆமாம், லாவா ராக்குங்குவாங்க. அது ஃபில்ட்ரேஷனும் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் வந்து அழுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். அது பார்க்க அது போட்டோம்னா அது கிலோ 150 வரும். அது அக்வா அக்வா கிளியர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். கீழே பேஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கீழே ஒரு பேஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஆ ப்ரோ, இப்போ இந்த ஃபிஷ் ஃபுட்டோடலாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஃபிஷ் ஃபுட் பேர் வந்து எவரெட்னு சொல்லுவாங்க. கலருக்கு யூஸ் பண்ணுறது இது. இந்த கப்பீஸு ஏஞ்சலு அந்த மாதிரி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது எவரெட்னு சொல்லுவாங்க. எவரெட்டு 100 ரூபாய். இது 100 ரூபாய் வரும். 100 கிராமு அது மாதிரி வரும். இது அரோனாது. இது அரோனாக்கு அந்த வாஸ்தி மீன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபுட்டு இது. இது ஹை ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோரான இருக்குல்ல, இன்னொரு வாஸ்தி மீன் சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. கலர் வந்து 75 அந்த மாதிரி கலருக்கு வரும். இது பீட்டாக் ஃபைட்டர் சொல்லுவாங்கள, ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஃபைட்டருக்கும் நம்ம போடலாம். இது ஒரு பேக்கெட்டு 50 ரூபீஸ் வரும். இங்கே ஏர் பம்ப்ஸு, இது வந்து டபுள் வே வரும். நம்ம சிங்கிள் வே தான் இருக்குது இந்த இடத்துல. டபுள் வே தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து ஸ்கிம்மர்னு சொல்லுவாங்க. சர்ஃபே கிளியர்னு சொல்லுவாங்க. கீழேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கும். மேலே வந்து நம்மளுக்கு அலாலியா அந்த பப்புள்ஸ் மாதிரி இதுவும் கொடுத்துரும். இது 300 வரும். ஆக்சிஜனோடு ரிலீஸ் பண்ணும். 300 அதோட ப்ரைஸ். இது வந்து கப்பீஸு, இந்த ஃபீமேல் கப்பீஸு அந்த மாதிரி கப்பீஸ் யூஸ் பண்ணும்போது இது பவுடர் மாதிரி இருக்கும். அதுங்க சாப்பிட்ற மாதிரி அது வாய் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் பவுட்ரு மாதிரி இருக்கும். அதுங்க சாப்பிட்ற மாதிரி கப்பீஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கப்பீஸுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். இது 50 ரூபீஸ் வரும். இது
இது அயனி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய 1 kg இது. நம்ம நார்மல் 100 grams வர மாதிரி இது 1 kg வரும். நல்லாயிருக்கும். அந்த பாண்டு எல்லாம் ஃபிஷ் வளர்ப்பாங்களே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இது வந்து பிளான்டட் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த செடி லைவ் பிளான்ட் வளர்கிறதுக்கு, லைவ் பிளான்ட் வளர்கிறதுக்கு இதில் போட்டால் செடியும் வளரும் உங்களுக்கு. இது எடுத்து நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இது இந்த வெக்கேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, வீக்கெண்ட் ஃபுட்டுன்ட்டு. நம்ம எங்கன்னா வெளியே ஒரு 3 days 4 days நம்ம எங்கே வெளியே கிளியே போயிட்டோன்னா இந்த ஃபுட்டு போட்டு வச்சுன்னா நம்ம அதை ஊறி அதுலேருந்து ஃபுட்டு வரும் அந்த மீனுங்களுக்கு. அது சாப்பிட்டுட்டு நம்ம வர வரைக்கும் இருக்கும். 14 days இருக்கும். 14 days இருக்கும் நம்ம போட்டது. அது ஒரு பீஸ் வந்து 50 rupees வரும். அது ஒரு பேக்கெட் வந்து ஃபைன் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 14 days இது வந்து மினிமம் 4 days இருக்கும். மீனிங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து, மீன் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து சோபா டேங்க்னு சொல்லுவாங்க. இது ப்ரைஸ் வந்து சோபா டேங்க்கு 2.5 feet இது. இது ஒரு ப்ரைஸ் வந்து 13,500 ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இது எல்லாமே எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இங்கே இருக்கிற டேங்க்லாம் இது 3.5 feet வரும். இதோட இது இதோட ப்ரைஸ் வந்து 18,000 போட்டு. இதோட ப்ரைஸ் 18,000. இது வந்து யூமிலேயே வேறு சூப்பர் பேபின்ட்டு பிராண்ட். இது வந்து 18,500 வரும். இது மெட்டல் டாப் வரும். இது எல்லாருக்குமே மெட்டல் டாப் வரும். பிராண்டடு ஃபுல் செட்டோட, ஃபுல் செட்டோடு தான் நாங்கள் சொல்கிறது ஃபுல்லாகவே. இதெல்லாம் மெட்டல் டாப் வந்துடும். இதுக்கு இது எல்லாமே மெட்டல் டாப். இது போயோ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு, இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பிராண்டட். இது போயோ. இது வந்து 2 feet 11,500 அந்த சம்திங் வரும். ஏன்னா நல்ல பிராண்டு. 12 mm கிளாஸ் வரும் இது உங்களுக்கு எல்லாமே. இது வந்து 10 mm கிளாஸ் அது மாதிரி வரும். ஆனால் நல்லாயிருக்கும். இது போயர் பிராண்டு. உடையாது. வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கும். சைஸ் பெருசாக இருக்கும். அது மாதிரி வெயிட்டாக இருக்கும். கிளியராக இருக்கும். இது வந்து பீட்டா டேங்க்கு. நம்ம அங்கே பிளாஸ்டிக்கில் பார்த்தோம்ல, இது வந்து கிளாஸ்லேயே வந்துடும். இது ப்ரைஸ் வந்து இது 450 வரும். இது ஹோல்சேல் ப்ரைஸ். நல்லா மோல்டிங் வரும் இதெல்லாம். இது வந்து போய் அது வந்து மெரேந்து நம்ம பிளான்டட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதனால் இதோட ப்ரைஸ் மட்டும் 4000 வரும். இந்த சைஸே 4000 வரும். இது வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிராண்டு தனியாக. இது ஒரு கிளாஸ் 12 mm அந்த மாதிரி வரும். இது வந்து 5,500 வரும். 5,500 அந்த மாதிரி சம்திங் வரும். டச் மாடல், டச் மாடல் லைட்டெல்லாம் டச் மாடல் தான். இதுக்கு லைட்டெல்லாம் இதுவும் சோபோ தான். 850 சொல்லுவாங்க இந்த டேங்க்கு. இது வந்து 5,500 வரும். இது டச் மாடல் கிடையாது. அதுமாதிரி இது டச் மாடல். இது டச் மாடல் 5 கலர் 7 கலர் லைட் எரியும். ப்ளூ ரெட் அது மாதிரி கலர் கலரும் சேஞ்சிங் வந்து எரியும். இது இது வந்து 5000 வரும். இது 5000 வரும். இது வந்து 5,500 வரும். இது கூட இது டெப்த்தும் டெப்த் அதிகம். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். சோபா பிராண்டு அதனால். இதுவும் சோபா தான். இது வந்து லென்த் 2 feet ஹைட்டு 1.5 வரும். இது பிரெத்து மட்டும் 1 feet கொஞ்சம் கம்மி தான் வரும். அதனால் 2,500 வரும். இது சோபோ 4 feet வரும். இது இதோட ப்ரைஸ் வந்து 21,500 இருக்கும். இதோட ப்ரைஸு நல்லாயிருக்கும். இது 10 mm கிளாஸு 4 feet பிரெத்து 1 feet வரும். அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இது வந்து 5 feet சோபோவில். 5 feet பிரெத்து 1 feet ஹைட்டு 2 feet வந்துடும். இதுக்கு அதனால் இது 28,500 வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறதுனா கடல் மீன் வளர்க்கக்கூடிய தொட்டியை பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து மெரைன் டேங்க். அந்த சீ ஃபுட்லாம் சீ ஃபிஷ்லாம் இருக்குல்ல அந்த டேங்க்கு மெரைன் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்கிம்மரு லைட்டு அதுக்கெல்லாம் இதே ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இது டேங்க் கூடயே வந்துடும். இதுக்கு இது கூடயே வந்துடும் எல்லாமே. இதோட ப்ரைஸ் வந்து 2.5 இது வந்து 30,000 வந்துடும். இது அதை விட சின்னதாக இருக்குது. 1.5 feet இருக்கிறது வந்து 20,000 வரும். மெரேந்து 20,000 வந்துடும். இது மெரேந்து மெரேன் டேங்க் இருந்தனால இது மட்டும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். சைஸும் சின்னதாக இருக்கும். கேபினெட் வந்து கீழே வந்துடும். சம்பு மாடல் மாதிரி வரும். அதுக்கு கீழேருந்து வாட்டர் சப்ளை வரும். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன டேங்க்கு மின்ஜாங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இதுவும் டச் மாடல் வரும். இந்த இடத்துல லைட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து செட்டோடு வந்து 7,500 வரும். அதனால் சாங்க்ரோ அக்வேரியம். இது சாங்க்ரோ அந்த பிராண்டு. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா நம்ம ஃபுட்டோட மெடிசின் அண்டு ஃபீட்ஸு டேங்க்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்தபடியாக ஃபிஷ் டேங்கில் வைக்கக்கூடிய லைவ் பிளான்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அண்டு டாய்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க.
இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 150 அந்த மாதிரி வரும். இது வந்து செராமிக், இது செராமிக் ரிங்ஸ் டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இது செராமிக்லேயே செய்வாங்க. இது இது வந்து அழுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து 150 வரும். சும் ஹைடிங் ஸ்பாஸ் மாதிரி, ஹைடிங் மீனிங் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இது மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து மரம் மாதிரி, இது ப்ரைஸ் வந்து 500, ஒன்று 550, 650, 600 அந்த மாதிரி வரும். இதுவும் அதே தான். இது வந்து ஃபேஸுங்க புத்தா புத்தா ஸ்டாச்சு எல்லாம் வரலாம் அது மாதிரி இது ஒன்று வந்துடும். இது ஒரு ப்ரைஸ் வந்து 550 வரும். ஜெயின் ஃபேஸ், ஆமாம், 550 வரும். இது உனக்கு எட்டாது. இது வந்து மோட்டர், மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணோம்னா தனியாக இதுக்கு தனியாக ஒரு மோட்டர் வாங்கி ஃபிட் பண்ணோம். இந்த இடத்துல வோல்ஸ் டியூப் ஒன்று போட்டு நம்ம ஃபிட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆரேஷன் வரும். இந்த இடத்துல இன்னொரு பைப் இருக்கும், இந்த பைப் வந்து ஆரேஷன் வந்து மோட்டர் வந்து சுற்றினே இருக்கும். இது பபுள்ஸும் வரும், ஆக்சிஜனும் வரும். அதனால் இது ப்ரைஸ் வந்து 350 வரும். இது சிப்பி, சிப்பி இது வந்து அதே மாதிரி தான் நாங்கள் சொன்னால மோட்டர் ஃபிட் பண்ணான்ட்டு. அதேமாதிரி மோட்டர் ஃபிட் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு பைப் டியூப் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் மீடியமாக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போயிட்டு அது பாட்டுக்கு வரும். இது எல்லாமே அதே மாதிரி, இது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். பெல் இருக்கு, பாதி பாதி எல்லாமே இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணால் வீல் சுற்றுற மாதிரி எல்லாமே அது தான் கொடுத்துருப்பாங்க பாதி பாதி. அதனால் லுக்காக இருக்கும் பார்க்க, அதனால் எல்லாமே லுக்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இதோட ப்ரைஸ் ஒரு பீஸ் 10 ருபீஸ் வரும். இது வந்து 150 வரும். 150, இது 150 வரும். இது வந்து 50 ருபீஸு. 50 ருபீஸ். இப்போ இதில் தண்ணிக்கு டேங்க்கில் வைக்கும் போது வந்துட்டு இதில் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. லைவ் பிளான்ட் வைக்கும்போது அது அழுக்கு அது மாதிரி படும். அதுக்கு தான் அந்த பிளான்ட் மெடிசன் சொன்னால அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் சென்னை கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு போட்டால் கொளத்தூர்னா இந்த லேண்ட்மார்க் வந்துடும் உங்களுக்கு. கங்கா தேட்டர்னு சொல்லுவாங்க, அது போட்டாலே அந்த லேண்ட்மார்க் பக்கத்துலேயே வந்துடும். உதயம், உதயம் அக்வேரியம் சொன்னாலே போதும், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நேயர்களுக்காக கேட்டதன் அடிப்படையில் உதயம் அக்வாட்டியம் வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்துட்டு இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம், வந்து வாங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம கேட்ட ரேட்டை விட இங்கே எல்லாம் கம்மியாக இருக்குது. நிறைய மார்க்கெட்ஸ் போய் நம்ம கேட்குறோம், அங்கே உள்ள ரேட்டை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் சொன்ன நம்ம பாலாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. Thank you friends for watching the video. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.